ஷோ காலை வேளையில ரொம்ப ஹாப்பியா பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் வருண். வணக்கம். வணக்கம் ராஜி அவர்களே. எஸ், இந்த மாதிரி பிங்க் பிங்கா நீங்க பாக்கும்போது என்ன ஞாபகம் வருது? பிங்க் பிங்காவா? பிங்க் பிங்கா வந்து கேர்ள்ஸ் தான் ஞாபகம் வராங்க. அதுக்கப்புறம் இன்னும் அதிகமா ஞாபகம் வருதுன்னா அந்த பிங்க் டிரெஸ் எல்லாம் போட்டு குழந்தைங்க தான் எப்ப பார்த்தாலும் இருக்கு. குழந்தைங்க அப்படின்ட்டு குழந்தைங்க வந்து நம்ம டெய்லி வந்து வீட்டுல பாப்போம். யாராவது பக்கத்து வீட்டுல வந்து குட்டி குட்டி குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க. இவங்க எல்லாம் வந்து கியூட்டா இருக்காங்க, இல்ல வந்து கொஞ்சதா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு அவங்கள அதிகமா பாத்துக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் கூட நம்ம கவனிக்க வேண்டிய சீரியஸான இஷ்யூஸும் கூட இருக்கு. ஆமாங்க, எங்க வீட்டு பக்கத்துல இருக்க குழந்தை எப்ப பார்த்தாலும் கியூட்டா இருக்குன்னு பார்த்தா அழுதுட்டே இருக்கு. அதை பார்த்தாலே வந்து ஐயோ எப்படா அழுவோம் அப்படின்னு லைட்டா பயமா இருக்கு. குழந்தைங்க அழுறதுல இருந்து சிரிக்கிற வரைக்கும் என்னென்ன காரணம், அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அழகான விஷயத்துல இருந்து ரொம்ப ஆர்வமா பார்க்க வேண்டிய விஷயம் வரைக்கும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேச போறோம் பேபி டேல. ஓகே, பேபி டே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ பேபில பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். பட் அடல்ட்ஸ்க்குலாம் வந்து ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய வரும் இல்லையா? சோ டாக்டர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பாக்கலாம். ஒரு குறிப்பிட்ட மருத்துவ முறையால உலகத்தில் ஏற்படக்கூடிய நோய்களை எல்லாம் குணமாக்க முடியும் அப்படின்னா இன்னொரு மருத்துவ முறைக்கே அவசியம் இருக்காது. ஆனால் உலகத்தில் பல பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் 200க்கும் மேற்பட்ட மருத்துவ முறைகளை பயன்படுத்தி வராங்க. இந்த மருத்துவ முறைகளை எல்லாம் உலக சுகாதார அமைப்பும் அங்கீகரிச்சிருக்கு. இதிலிருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு மருத்துவ முறைக்கும் அதற்கே உரித்தான சிறப்புகள் இருக்கும். அதே போல் ஒவ்வொரு மருத்துவ முறைக்குமே சில எல்லைகள் இருக்கும், லிமிட்டேஷனும் இருக்கும். எந்த நோய்க்கு எந்த மருத்துவ முறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற தெளிவை தான் நாம் மருத்துவ விழிப்புணர்வு அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் அக்யூபங்க்சர் அப்படிங்கிற ஒரு மருந்தில்லாத மருத்துவ முறையை பற்றி நாம் பேச போகிறோம். எத்தனையோ மருந்துகள் சாப்பிட்டு பரிசோதனைகள் செய்து ஆப்ரேஷன் போன்ற சிகிச்சைகளுக்கு பிறகு கூட குணம் கிடைக்காத பல நோயாளிகளை நாம் பார்க்குறோம். இன்னும் சில நேரங்களில் எத்தனை பரிசோதனைகள் செய்தாலும் நோய்க்கான காரணமும் கண்டுபிடிக்கப்படாத நிலையும் இருக்குது. அன்ஐடென்டிஃபைட் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எந்த நோயாக இருந்தாலும் மருந்துகளே இல்லாமல் அதை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது நம்மில் ஒரு சிலருக்கு ஒரு புதிய தகவலாக, நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கலாம். எது வரைக்கும் அப்படின்னா, இந்த மருத்துவ முறையால் ஒரு பலன் கிடைக்கும் முறை. அக்யூபங்க்சர் மருத்துவ முறைக்கு 4700 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட சரித்திரம் இருக்கிறதா நம்ம பார்த்தோம். ஆனாலும் மிகப்பெரிய அளவில் இது மக்களை சென்றடையில. எந்த நோயாக இருந்தாலும் மருந்துகள் இல்லாமலேயே குணமாக்க முடியுது, இந்த மருத்துவ முறைக்கு பலவிதமான சிறப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உண்மைனாலும், ஏன் இது வெகுவாக மக்களை சென்றடையில அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பாக நமக்கு ஏற்படும். ஏறக்குறைய 1950ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் இந்த மருத்துவ முறையை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் அறிந்து கொள்ள தொடங்கினாங்க. சீன நாட்டினுடைய சிற்பி அப்படிங்கிற போற்றுதலுக்குரிய மாசியத்துங் அவர்களுடைய ஆட்சிக்காலம் 1950ஆம் ஆண்டு சீன நாட்டில் நடைபெற்றது. அந்த நேரத்தில் சீன நாடு பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருந்த ஒரு சூழ்நிலை, இன்றைக்கு இருப்பது போன்ற மருத்துவ வசதிகள் இல்லாத ஒரு காலகட்டம். அப்போ அந்த நாட்டை வந்து ஒரு கொள்ளை நோய், ஒரு கண்டேஜியஸ் டிசீஸ் தாக்குது. பல 100,000 பேர் இறந்து போயிட்டே இருக்காங்க. அந்த சூழ்நிலையில் அக்யூபங்க்சர் சிகிச்சையை பற்றி அறிந்திருந்த மாசியத்துங் ஒரு 50,00,000 பேருக்கு குறுகிய கால அக்யூபங்க்சர் ட்ரைனிங் கொடுக்குறாரு. அதன் மூலமாக அந்த கொள்ளை நோயிலிருந்து பல கோடி உயிர்கள் காப்பாற்றப்பட்டது அப்படிங்கிறத மருத்துவ சரித்திரம் பெருமையாக குறிப்பிடுது. அதன் பிறகு 1972ஆம் ஆண்டு அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதி நிக்சன் சீன நாட்டுக்கு ஒரு பயணம் மேற்கொள்கிறார். அவருடைய பயணக்குழுவில் இருந்த ஒரு பத்திரிகையாளருக்கு அப்பெண்டிசிட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது. சீனாவுக்கு சென்ற பிறகு அவருக்கு ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய ஒரு கண்டிஷன், அவருக்கு அறுவை சிகிச்சை நடக்குது. அதன் பிறகு அவருக்கு வேறு ஒரு பிரச்சனை ஆரம்பமாயிடுது, அவரால் சிறுநீர் கழிக்க முடியல. இந்த சூழ்நிலையில் மற்ற டாக்டர்கள் முயற்சி செய்தால் அவருக்கு பலன் கிடைக்காத அந்த ஒரு சிச்சுவேஷனில் ஒரு அக்யூபங்க்சர் டாக்டர் அவருக்கு சிகிச்சை வழங்கி அவருடைய பிரச்சனை குணமாகுது. இந்த சம்பவத்தை நேரில் அறிந்த ஜனாதிபதி நிக்சன், இத்தனை சிறப்பு வாய்ந்த மருத்துவ முறையை பிரபலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர் அமெரிக்கா திரும்பியவுடன் அமெரிக்க மருத்துவ பல்கலைக்கழகங்களில் அக்யூபங்க்சர் மருத்துவ பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். ஆக்சுவலாக இந்த 1972க்கு அப்புறம் நிக்சன் இந்த மருத்துவ முறையை அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் அறிமுகப்படுத்திய பிறகுதான் மெல்ல மெல்ல உலக நாடுகளுக்கு இந்த மருத்துவ முறை பரவத் தொடங்கியது.
எனவே இந்த மருத்துவ முறை மெல்ல மெல்ல மக்களை சென்று அடைந்து கொண்டிருந்தாலும் பலவிதமான சந்தேகங்கள் பலவிதமான குழப்பங்கள் இந்த மருத்துவ முறையை பற்றி இருந்து கொண்டு தான் இருக்கிறது. மருந்தே இல்லாமல் ஒரு மருத்துவ முறையா, இது ஒரு விஞ்ஞான பூர்வமானதா, உடலில் கொடுக்கக்கூடிய அழுத்தமே எப்படி நோய்களை குணமாக்கிவிட முடியும் என்ற பல இயல்பான கேள்விகள் நமக்குள் ஏற்பட்டு கொண்டே தான் இருந்து வருகிறது. ஆனாலும் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த மருத்துவம் உலக அளவில் மிகப்பெரிய வளர்ச்சி கண்டிருக்கு. மற்ற மருத்துவத்துறையை சார்ந்த வல்லுநர்களும் இந்த மருத்துவ முறையை ஏற்க தொடங்கியிருக்காங்க. இந்த மருத்துவ முறை விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்த மருத்துவ முறையினுடைய செயல்படும் விதம், மருந்தே இல்லாமல் எப்படி ஒரு மருத்துவ முறை நோய்களை குணமாக்க முடியும், அதற்கு ஒரு கட்டமைப்பு, ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாம் நாம் வந்து தொடர்ந்து பேச போகிறோம். இதனுடைய அடிப்படைகளில் மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக உயிர் சக்தி தத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த உயிர் சக்தி தத்துவத்தை பற்றி நாம் தொடர்ந்து பேசலாம். வருண், இன்னைக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பேபி டே, குழந்தைகள் அப்படின்றது வந்து அம்மா மட்டும் கிடையாது, ஒரு குழந்தை யாரு பார்த்தாலும் ரொம்ப அக்கறையோட கவனிக்கிற ஒரு பேபி அப்படின்னே கூட சொல்லலாம். அண்ட் இன்னைக்கு அதோட டே தான் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் பேபிஸ்க்கு வந்து எதுவுமே தெரியாது, எதை பார்த்தா அவ்வளோ சீக்கிரம் பயப்பட மாட்டாங்க, ஏன்னா எது நல்லது கெட்டது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியவே புரியாது அப்படின்னு சொல்லலாம். பட் பேரண்ட்ஸ் தான் வந்து அவங்கள நினச்சி வந்து அவங்களை எப்படியாவது பார்த்துக்கணும், அவங்களுக்கு வந்து ஹெல்த் அப்படிங்கிற வயசில் எந்த ப்ராப்ளம்ஸும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஃபேக்டரில் வந்து நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டே இருப்பாங்க. பட் அந்த யோசனைகளுக்கெல்லாம் வந்து தீர்வு சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி டாக்டர் சிவராமன் வந்திருக்காரு. குழந்தைகள் நல மருத்துவர் மிக்க நன்றி சார் வந்ததுக்கு. வணக்கம் சார். ஸோ முதல்ல வந்து இந்த குழந்தைகளுடைய வகைரா பற்றி சொல்லுங்க. இப்போ இங்கிலீஷில் சொன்னோம் அப்படின்னா வந்து பேபி, இன்ஃபேண்ட் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம். ஸோ குழந்தைகளில் ஒரு ஒரு பருவத்துலேயும் ஒரு ஒரு பெயர் நம்ம சொல்கிறோம், அந்த வயது ரீதியாக நீங்கள் சொல்கிறீங்க. குழந்தைகள் வந்து பிறந்தவுடன், பிறந்த வயதிலிருந்து 1 மாதம் வரைக்கும் பச்சிளம் குழந்தைகள், நியோனெட்டல் பீரியட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபேன்சி, 1 வயது வரைக்கும் வர குழந்தைங்க இன்ஃபேன்சி. அப்புறம் அந்த 1 வயசுலேருந்து 3-3.5 வயசு வரைக்கும் டாட்லர் ஆர் ப்ரீ ஸ்கூல் சைல்டு. டாட்லருங்கிறது இந்த தவளும் பருவம். அடுத்து ப்ரீ ஸ்கூல் சைல்டுங்கிறது அந்த பள்ளி செல்லும் முன் பருவம் அது. அதுக்கப்புறம் ஸ்கூல் சைல்டு, இப்போல்லாம் வந்து 3 வயசுலேயே ஸ்கூலில் போட்டுடுறாங்க. ஸோ அதனால் அந்த ஸ்கூல் சைல்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அர்லசன் சைல்டு. அர்லசன்ங்கிறது வளரலம் பருவம், அது வந்து அரவுண்ட் 10 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த 16 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறது தான் அந்த குழந்தைங்களோட ஏஜ் வைஸ் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ். ஓகே. அந்த குழந்தைங்கள வந்து இப்படி அப்பா அம்மா வந்து பிரித்து பிரித்து பார்ப்பாங்களா அப்படின்னு தெரியல, பட் டாக்டர்ஸ் கிட்ட பேசுகிறப்போ தான் இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வெளியே வரும், அதை புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியுதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த பேபி ஃபீடிங் அப்படிங்கிறது, அதாவது வந்து அம்மா மூலியமாக வந்து இந்த ஃபீடிங் அப்படிங்கிறது நடக்கிறது, பிரஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிற நடக்கிறது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகணும், எப்போ வரைக்கும் அது கண்டினியூ ஆகணும், இந்த ஸ்டேஜஸில் அப்படின்னு சொல்லுங்கள் சார். ஸோ பிரஸ்ட் ஃபீடிங் வந்து இட் இஸ் அதான் வந்து குழந்தையின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நியூட்ரிஷன் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் தான். பிரஸ்ட் ஃபீடிங் வந்து குழந்தை பிறந்த அடுத்த நொடி, அதாவது நார்மல் டெலிவரி, சாதாரண பிரசவத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து குழந்தை பிறந்த அடுத்த நொடியே வந்து அம்மாட்ட பால் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். எதுக்கு அப்படின்னா வந்து அப்போ தான் வந்து அந்த ஃபீடிங் இது வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிசேரியன் டெலிவரிஸில் எவ்வளோ சீக்கிரம் அம்மா வந்து நினைவு நார்மலாகிறாங்களோ அப்போ வந்து ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணணும். பிரஸ்ட் ஃபீடிங் இஸ் த பெஸ்ட் ஃபீடிங். அதாவது குழந்தைங்களுக்கு மிகவும் முக்கியமான உணவு இந்த தாய்ப்பால் தான். ஸோ குழந்தை பிறந்து முதல் 6 மாதங்கள் வரை கட்டாயமாக வெறும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்க வேண்டும், தண்ணி கூட தேவையில்லை. ஏன்னா அந்த பிரஸ்ட் மில்க்லேயே வந்து தண்ணி கூட இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து 6 மாதத்துக்கு மேல் தாய்ப்பால் மட்டும் பத்தாது. ஸோ இணை உணவு அதோடு சேர்த்து தாய்ப்பால் கொடுக்கலாம், 2 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் அப்படின்னு குழந்தைகள் மருத்துவர் சங்கம் வந்து கட்டாயமாக அறிவிக்கும். சார், இப்போ இது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் சொன்னீங்க வருண் கேட்ட மாதிரி ஏதாவது அம்மாவுக்கு முடியல அப்படின்னு, ஆனால் இதை தவிர்த்து இப்போ நானே கேள்விப்பட்டிருக்கேன், இப்போது என்னோடய ரிலேஷன்ஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு தாய்ப்பால் இல்லை, போதுமான அளவுக்கு குழந்தைக்கு ஃபீட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு அம்மா கிட்டேருந்து வரல அப்படின்ற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன மாதிரி ஆல்டர்னேட்டிவான ஃபுட் கொடுக்கலாம்? இல்லை, தாய்ப்பால் வந்து அம்மாவுக்கு பத்தலை அப்படிங்கிறது நிறைய டைம் வந்து பர்செப்ஷன் தான். ஓகே. இப்போது மருத்துவர்கள் வந்து குழந்தைகள் மருத்துவர் தாய்ப்பால் குழந்தைக்கு பார்த்துதா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னா குழந்தைங்கள்ட்ட வரும்போது வெயிட் கெயின் பார்ப்போம், குழந்தையோட எடை கூடுதான்னு பார்ப்போம். நன்றாக எடை கூடுகிறது என்றால் அப்படின்னா தாய்ப்பால் வந்து குழந்தைக்கு தேவையான அளவு தாய்ப்பால் கிடைக்கிதுன்னு அர்த்தம். நிறைய டைம் என்ன நினச்சிப்பாங்கன்னா வீட்டில் இருக்கவங்க குழந்தை அழுதாலே பாலுக்காக தான் அழுது நினச்சிப்பாங்க. சரி, அதுவே வந்து ஒரு தவறு. ஸோ குழந்தைக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் கிரையிங் தான். ஃபஸ்ட்டு 1 வயசு வரைக்கும் குழந்தை வந்து எதுவாக இருந்தாலும் அழுது தான் வந்து வெளிப்படுத்தும். எக்ஸாம்பிள், குழந்தை யூரின் போனால் அழுவும், யூரின் போகிறதுக்கு முன்னாடி அழுவும், மோஷன் போனால் அழுவும், அப்புறம் டயப்பர் வெட்டானா ஆகும். ஸோ அந்த நைட்டில் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது குழந்தை முழிச்சுட்டு இருந்தால் சைல்டு ஃபீல் போர்ட் அப்பயும் ஆகும்போது. ஸோ பாலுக்காக அழுகிறது ஒரு காரணம்.
ஸோ நம்ம அம்மா அப்பா இல்லைன்னா கூட இருக்க சொந்தக்காரங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா உறவினர்கள்னா, குழந்தை அழுதாலே பாலுக்கு தான் அழுது, அதனால் சார் பாலே பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் மற்ற இதெல்லாம் கொடுத்துட்டு குழந்தை சிக்கா கூட்டு வருவாங்க, பேதி ஆகிடும் மற்ற பிரச்சனைகள்லாம் வரும்போது. அப்புறம் கேட்டால் இல்லை சார் தாய்ப்பால் பத்தலை அப்படின்னு பார்த்தா வந்து கடைசியில் பார்த்தா குழந்தை வெயிட் நல்லாயிருக்கும், அம்மா ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ தாய்ப்பால் கம்மியாக இருக்குதுன்னு அம்மாவுக்கு ஒரு இது இருந்தால் டாக்டரை கன்சல்ட் பண்ணி உண்மையிலேயே கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டாக்டர் அட்வைஸ் வாங்கிக்கிறது பெட்டர். ஓகே சார், நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் சொன்னீங்க, பட் தென் வந்துட்டு இந்த ஃபுட் அப்படின்றது தான் குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக நம்ம கவனம் செலுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது. இதனால் இதை பற்றி இன்னுமே கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ப்ரெஸ்ட் ஃபீடிங் சொன்னோம், இதுக்கப்புறமா சாலிட் ஃபுட்ஸ் வந்து நீங்கள் எப்போ ஆட் பண்ணலான்னு சொன்னீங்க, ஆனால் என்ன மாதிரியான சாலிட் ஃபுட்ஸ் வந்து ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள் சார். ரொம்ப முக்கியமானது. ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பண்டைய இதில் வந்து உணவே மருந்து அப்படின்ட்டாங்க, ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சுட்டாங்க. உணவே மருந்துன்னா நல்ல உணவு எடுத்துகிட்டால் மருந்தே தேவையில்லை. அதனால் வந்து அந்த 6 மாதம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால், அதுக்கப்புறம் வந்து இணை உணவு ஸ்டார்ட் பண்ணணும். இணை உணவுனா என்ன? ஸோ 6 மாதத்துக்கு மேல் தாய்ப்பால் மட்டும் பத்தாது குழந்தையோட வளர்ச்சிக்கு. ஸோ வேகமாக வளர்ச்சி இருக்கும்போது புரத சத்து தேவை, கார்போஹைட்ரேட் சத்து தேவை, மாவு சத்து தேவை, ஃபேட் கொழுப்பு சத்து தேவை. ஸோ இதுக்கான இணை உணவு நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ இணை உணவு ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல ரொம்ப செரிக்கை ஜீரணத்துக்கு உகந்த உணவுகள், ரொம்ப சிம்பிளான உணவுகள் கொடுக்க ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸில் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோம், வாழைப்பழம் இல்லை அந்த சாத்துக்குடி ஜூஸு, அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் ஸ்மாஷ் பண்ணி இல்லை வேக வச்சு கொடுக்கறது. ஸோ என்னென்னா இப்போ இருக்க எல்லாமே வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபெர்டிலைசர் கோட்டட். ஸோ எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி கொடுக்கறது நல்லது. ஸோ ஆப்பிள்னா ஸ்கின்லாம் பீல் பண்ணிட்டு கொடுக்கறது ரொம்ப நல்லது. அது அடுத்து வந்து வீட்டிலே பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், லைக் வந்து வெஜிடபிள் சூப், இந்த காய்கறிகள்லாம் நல்லா வந்து சுடுதண்ணியில் வேக வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு அதை சூப் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ரைஸ் கஞ்சி, குழந்தைங்களுக்கு வந்து அரிசி கஞ்சி கொடுக்கலாம். ரொம்ப அதில் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னா சார், வந்து குழந்தைக்கு டேஸ்ட்டே இல்லாமல் கொடுப்பாங்க. சார் குழந்தை சாப்பிடவே மாட்டேங்குது, துப்பிடுது அப்படிம்பாங்க. சி எல்லாத்துக்குமே குழந்தைங்களுக்கும் டேஸ்ட் பட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் டேஸ்ட் ஆக்கி கொடுக்கணும். கொஞ்சமாக உப்பு போடலாம். சார் நிறைய உப்பு போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, கரெக்ட், எதுவுமே நிறையா போடக்கூடாது. பட் வந்து அளவோடு எல்லாமே போடலாம். அதே மாதிரி வந்து சர்க்கரையும் போடலாம். ஏன்னா அதெல்லாமே வந்து சர்க்கரையில் எனர்ஜி இருக்குது. பட் வெறும் சர்க்கரை மட்டும் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃபுட்டில் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இட்லி அதெல்லாமே வந்து ஸ்மாஷ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதனால் வந்து கிராஜுவலாக அந்த 6 மாதத்துலேருந்து 1 வயசு வரைக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா வந்து த ஷுட் நாட் பி எனி ஹரி. வேக வேகமாக ஐயோ 6 மாதம் ஆயிடுச்சு நான் குழந்தைக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்குறேன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து குழந்தைக்கு வந்து ஒத்துக்காமல் டயரியா ஆயிடுச்சுன்னா நிறுத்திடுவாங்க. ஸோ அதுவும் தவறு. அதே மாதிரி கொடுக்காமல் இருக்கிறதும் தவறு. ஒன்றுமே கொடுக்காமல் வெறும் தாய்ப்பால் மட்டும் 2-1 வயசு வரைக்கும் கொடுத்தாங்கன்னா குழந்தை வளர்ச்சி கம்மியாகிடும். ஸோ இணை உணவு வந்து தேவையான சிரிக்கக்கூடிய உணவு முதல்ல ஸ்டார்ட் பண்ணி போக போக வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டயட் ஸ்டார்ட் பண்ணலாம். நெய் ஆட் பண்ணிக்கலாம் 1-7 மாதத்துக்கு அப்புறம். அப்புறம் வீட்டிலே பண்ணக்கூடிய சத்து மாவு கஞ்சி, நவதானிய சத்து மாவு கஞ்சிகள் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து தண்ணி 6 மாதத்துக்கு மேலே தண்ணியும் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. ஸோ ஃபீடிங் வந்து ஷுட் பி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அண்ட் ஆல்சோ கிராஜுவல். அண்டு வந்து இன்னும் என்ன சொல்கிறோன்னா, ஒரே நாளில் நிறைய புது உணவுகளை ஸ்டார்ட் பண்ண வேணான்னு சொல்லுவேன். ஸோ ஒரு உணவை ஸ்டார்ட் பண்ணி குழந்தைக்கு அது செரிமான தன்மைக்கு ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அடுத்த உணவு ஸ்டார்ட் பண்ணும். ஓகே. ஸோ அதனால் இதில் வந்து ஃபுட் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ 2 விஷயம் இருக்குது. ஒன்று, குழந்தைகளுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைவு, ஸோ அண்டர் நரிஷ்மெண்ட். இன்னொன்று வந்து ஓவர் நரிஷ்மெண்ட், ஒபீசிட்டி. இப்போ இந்த ஒபீசிட்டி, அதாவது குழந்தை பருமனாக இருப்பது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ பெரியவங்கலாம் பார்த்தீங்கன்னா அது நிறைய செலவு பண்ணி கம்மி பண்ணிட்டுருக்காங்க வெயிட்டை வந்து. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து சரிவிகிதமான உணவு, நம்ம இயற்கையான உணவு, நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட உணவு சாப்பிட்டாலே பிரச்சனை இல்லைங்க. நம்ம வந்து அதாவது அந்த வெஸ்டர்னஸ் மேற்கத்திய உணவு கலாச்சாரத்தை பின்பற்ற ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எல்லா பிரச்சனைகளும் ஸ்டார்ட் ஆச்சு, எல்லா நோய்களும் வந்து அதிகமாக ஆரம்பிச்சு. ஸோ அதனால் நம்ம சாப்பிட்ற இட்லியே ரொம்ப நல்லது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அரிசி உளுந்து எல்லாமே சரிவிகிதமான உணவில் பண்ண டயட் தான் அதெல்லாம் வந்து. இட்லி தோசை அந்த காலத்தில் சாப்பிட்டு கேழ்வரகுலாம் ரொம்ப நல்லது. அதெல்லாம் வந்து அவ்வளோ சத்து பொருட்கள் இருக்குது, கால்சியம் இருக்குது. நம்ம தான் அதெல்லாம் வந்து ஒரு கேழ்வரகா அதை போய் சாப்பிட்றாங்களா அப்படின்னு நம்ம அந்த மாதிரி. பட் இப்போ நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ வந்து இதெல்லாம் இந்த மேக்கிங் எ கம்பேக், அதெல்லாம் திருப்பி வந்து நிறையா இப்போ மக்களுக்கு அவேர்னஸ் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து இந்த ஆர்கானிக் ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதாவது அந்த பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் போடாமல், பெஸ்டிசைட்ஸ்லாம் போடாமல் பண்ணுற உணவுகள்லாம் இப்போ கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ எந்த குழந்தைக்கும் வந்து ஓவர் ஃபீட் பண்ணாதீங்க. இந்த ஓவர் ஃபீடிங்னா வந்து குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸில் முழிச்சிருக்க டைம் எல்லாம் ஏதாவது கொடுத்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய அந்த சுகர் கண்டெய்னிங் டயட்ஸு, சார் பிஸ்கட் கொடுக்கலாமான்னு. சரி எதுவுமே நிறையா கொடுத்தா நல்லது கிடையாது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் எந்த உணவும் வந்து சரியான பக்குவத்தில் கொடுக்க வேண்டும்.
அதே மாதிரி நிறையா இப்போது வந்து நெய்யும் எக்க நிறையா போட்டு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி கார்போஹைட்ரேட் சில பேர் மூணு வேளை ரைஸ் கொடுப்பாங்க, அதுவும் தப்பு. ஸோ வந்து ஸோ அந்த சரிவிகிதமான உணவு, பேலன்ஸ் நியூட்ரிஷியஸ் டயட் வந்து ரொம்ப முக்கியம். அதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, காய்கறிகள் ரொம்ப முக்கியம், காய்கறிகளும் ஃப்ரூட்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா அதில் தான் வந்து அந்த சின்ன சின்ன பொருள்கள், அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸு, அந்த விட்டமின்ஸ்லாம் நிறையா இருக்குது இந்த காய்கறிகள்லையும் சரி, இந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ்லையும் சரி, ஸோ அண்டு இந்த ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்லையும் சரி. ஸோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜூஸோட ஃப்ரூட்டாக கொடுக்கறது நல்லது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு பேலன்ஸ்டு டயட் கான்செப்ட் இருந்தாலே போதும். அதேமாதிரி நிறைய பேர் வந்து சார் டயட் சார்ட் கொடுங்க அப்படிம்பாங்க. சி டயட் சார்ட் இஸ் ஒப்சலீட். சி ஒவ்வொரு கல்ச்சர், ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கு தகுந்த உணவை தான் சாப்பிடணும் ஒவ்வொரு ஏரியா. இப்போ வந்து தென்னிந்தியாவில் பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் நிறையா சாப்பிடுவோம், அந்த மாதிரி இருக்கும். வட இந்தியாவில் வந்து கோதுமை நிறையா சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க வீட்டில் என்ன சாப்பிட்றாங்களோ அதை குழந்தை கொடுத்து பழக்கப்படுத்துறது நல்லது. அதே மாதிரி ஒரு வயசுக்கு மேலே ஃபேமிலி பாட் ஃபீடிங், அக்ஷய பாத்திரம் சொல்லுவோம். அம்மா அப்போ என்ன சாப்பிட்றாங்களோ அதை குழந்தைக்கு கொடுக்கணும். குழந்தைக்கும் தனியாக ஃபுட்டு வந்து ரெடி பண்ணாதீங்க. சரி, குழந்தைக்கு வந்து நீங்கள் சாப்பிட்றது கொடுக்க ஆரம்பித்தா தான் குழந்தை சாப்பிட ஆரம்பிக்கும். அடுத்து இன்னொரு முக்கியமான இதுவும் நான் இப்போ சொல்லிடுறேன், குழந்தைக்கு வந்து ப்ராப்ளம் வந்து ஃபீடிங் டிஃபிகல்ட்டிஸ். சார், என் குழந்தை தட்டில் வச்சு ஊட்டினா மட்டும்தான் சாப்பிட்றோம், அஞ்சு வயசு இருக்கும். அதுக்கு காரணம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு வயசில் ஸ்டார்ட் ஆகுது பழக்கம். ஏன்னா நம்ம அவங்கள ஃபீட் பண்ண விடுறதே இல்லையே. சரி, குழந்தை வந்து ஒரு வயசில் வந்து தானாக சாப்பிட்றதுக்கு ரிசெப்டிவாக இருக்கும். அது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், நம்ம என்ன சொல்லுவோம், அவன் கம்மியாக சாப்பிட்றான் சேர்ந்துடுறான். அதனால் வந்து நம்ம என்ன நினச்சிப்போம் வந்து அது வந்து அதுதான் நார்மல், அது இயற்கை. குழந்தை வந்து அந்த ஃபிங்கர் மவுத் கோஆர்டினேஷன், உணவை வந்து கையில் எடுத்து வாயில் போடும்போது சிந்த தான் செய்யும், உடனே அந்த கோஆர்டினேஷன் வராது. ஸோ அந்த டைம் நீங்கள் அதை அனுமதித்தீங்கன்னா குழந்தை தானாக சாப்பிடும். அந்த டைம் அதை அனுமதிக்கலைன்னா சாப்பிடாது. நீங்கள் குழந்தையை பழக்கப்படுத்திடுறீங்க, குழந்தைய ஊட்டி ஊட்டி. ஸோ அப்புறம் வந்து சார் குழந்தை வந்து தானாக சாப்பிட மாட்டேங்கன்னா சாப்பிடாது. ஓகே, அதனால் அது ரொம்ப முக்கியம். அது குழந்தையை வந்து கொஞ்சம் சுதந்திரமாக விடுங்க. ஆக்சுவலாக வாழ்க்கையில் பெருசாகிட்டவங்க கூட ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபுட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நம்மளோட லைஃப் ஃபுல்லாக வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் அப்படி இருக்கப்போ குழந்தைங்களுக்கு ஃபுட் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் எடுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. நிறைய விஷயங்கள் தொடர்ந்து இதை பற்றி கேட்கலாம். ஒரு சின்ன கூட வந்து பார்த்தீங்கன்னா சிவராமன் சார் இருக்காரு, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். குழந்தைகளுக்கு நீங்கள் சொன்ன அந்த ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா, அந்த பேபி டாட்லர் இன்ஃபேண்ட் அப்படிங்கிற ஸ்டேஜஸில் என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்குலாம் அவங்க ப்ரோனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க? ஏன்னா அடல்ட்ஸ்க்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்மளை கம்பேர் பண்ணுறப்போ. பட் இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிறதையே அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, எந்த பிரச்சனைகளுக்குலாம் அவங்களுக்கு வரதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைகள் வந்து தே ஆர் நாட் யங் அடல்ட்ஸ். ஸோ வந்து குழந்தைகள் அதோட உடல் வளர்ச்சி, மூளை வளர்ச்சி, மன வளர்ச்சி எல்லாமே வந்து இட்ஸ் ஆன்கோயிங் ப்ராசஸ். குழந்தை பிறந்த உடனே அது மெதுமெதுவாக ஒவ்வொரு டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் க்ரோத், அதாவது உடல் வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு வயசில் வந்து ரொம்ப ரேப்பிடாக இருக்கும், அப்புறம் அப்படியே கம்மியாக ஆரம்பிக்கும். ஆனால் அந்த மூளை வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அடல்ட் பிரெயின் க்ரோத், அதாவது நம்ம பெரியவங்களுக்கு இருக்கிற மூளை வளர்ச்சியோட 90% 4 வயசில் வந்துடுது. ஸோ அந்தளவுக்கு வேகமாக மூளை வளர்ச்சி முதல் 4 வயசில் இருக்கும். அதுவும் முதல் 2 வயசில் ரொம்ப வேகமாக இருக்கும், 80% வந்து அடல்ட் பிரெயின் க்ரோத் வந்துடும். ஓகே. ஸோ அதனால் இந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ரொம்ப நான் சொன்ன மாதிரி ப்ரெஸ்ட் ஃபீடிங்கு, அதுக்கப்புறம் இணை உணவு, இந்த 6 மாதத்துக்கப்புறம் இணை உணவை ஸ்டார்ட் பண்ணணும். பிரச்சனைங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து முதல் 6 மாதத்தில் தாய்ப்பால் மட்டும் கொடுத்தா மேஜரான பிரச்சனைங்க வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ரொம்ப கஷ்டமான வேலை பார்க்கும் அம்மா கூட, இப்போ வந்து டெய்லி லேபர் பண்ணுறவங்க கூட முதல் 6 மாதம் குழந்தை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா அவங்க வெறும் தாய்ப்பால் மட்டும் தான் கொடுப்பாங்க, அப்போ ஒன்றுமே இருக்காது. ஆனால் என்றைக்கு வந்து தாய்ப்பால் மட்டும் இல்லாமல் வேறு உணவை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஹைஜீன் மற்ற விஷயங்கள்லாம் வரும், அப்போ தான் பிரச்சனைங்க ஏற்படும். இதையும் தாண்டி முதல் 6 மாதத்தில் குழந்தைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா, இன்ஃபெக்ஷன் வரலாம் குழந்தைக்கு, ஏன்னா அவங்க எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அதுக்கான அறிகுறிகள் என்னென்னா, குழந்தை பால் சரியாக குடிக்காது, இல்லைனா குழந்தைக்கு வந்து அதிகமான ஜுரம், இல்லை குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப சின்ன குழந்தைகள் முதல் 2-3 மாதத்தில் கை கால் சில்லுன்னு ஆகிடும், உடம்பு சில்லுன்னு ஆகிடும், ஹைப்போதெர்மியான்னு சொல்லுவோம். ஜுரமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. குழந்தை வந்து லெத்தார்ஜி, குழந்தை ரொம்ப சோர்வாக, ரொம்ப ஒன்றும் சோகமாக, ஒன்றுமே வந்து ஆக்டிவிட்டிலாம் கம்மியாகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த ஒரு முதல் 1 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொப்புள்ள சீ வர்றது, இல்லை கொப்பளம் கட்டிகள், இதெல்லாம் வந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், உடனே டாக்டர்கிட்ட காமிக்கணும். 6 மாதத்துலேருந்து 1 வயசு வரைக்கும் இணை உணவு கொடுக்க ஆரம்பிப்போம். இணை உணவு கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, அப்போ தான் சின்ன சின்ன இஷ்யூஸ் வரலாம், லைக் ஃபீடிங் இன்டாலரன்ஸ், குழந்தைக்கு சாப்பிட்ற சாப்பாடு ஒத்துக்காமல் கொஞ்சம் வந்து வயிறு வலி, அப்புறம் டயரியா, அப்புறம் இந்த சளி பிடிக்க ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகலாம் அந்த 6 மாதத்துலேருந்து 1 வயசு வரைக்கும். இதெல்லாம் மைனர் இல்னஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து இணை உணவை ஸ்டாப் பண்ணுறதுக்கோ இல்லை நிறுத்துறதுக்கோ ஒரு முக்கியமான காரணங்கள் கிடையாது.
ஸோ அதனால் அந்த மாதிரி வந்தால் உடனே வந்து பேனிக் ஆகாமல் ஸோ வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம் என்ன இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வர பிரச்சனைங்க வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வைஸ் வரும். ஸோ ஒரு வயசுலேருந்து குழந்தைகள் வந்து விளையாட ஆரம்பிக்கும், வெளியே போக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ எல்லாத்துக்கும் இருக்கிற பிரச்சனையும் குழந்தைக்கு வர ஆரம்பிச்சோம். லைக் இந்த சளி பிடிக்கிறது, அப்புறம் இந்த ஆக்சிடென்டல் இன்ஜுரிஸு, அதுக்கப்புறம் வந்து குழந்தைகள் இந்த ஒரு வயசுலேருந்து மூணு வயசு வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஆமாம், இந்த சுற்றுப்புற சூழ்நிலை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு அந்த ஆர்வம் வந்து ரொம்ப நிறையா இருக்கும். ஸோ கையில் கிடைச்சதெல்லாம் எடுத்து பார்க்கும். அதாவது பாம்பையும் பிடிக்கும் பருவம் அப்படிம்பாங்க. எதுவுமே பற்றி கவலைப்படாது குழந்தைகள் வந்து இந்த ஒரு வயசுலேருந்து பார்த்திங்கன்னா எது கிடைச்சாலும் கையில் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறது வந்து கேர் கிவர். இப்போல்லாம் வந்து அம்மாலாம் வேலைக்கு போகிறாங்க, ஸோ அதனால் பார்த்துக்கிறது பார்த்து தாத்தா பாட்டி பார்த்துப்பாங்க, இல்லை யாராவது வந்து அதுக்குன்னு தனியாக வந்து யாராவது ஆள் வந்து ஹையர் பண்ணியிருப்பாங்க. அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதில் வந்து முக்கியம் அது. ஓகே, என் உணவை பற்றி பேசிட்டோம், ஆனால் நம்ம உணவு மூலியமாகவே நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கு எல்லாருக்கும் அப்படிங்கிற தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நம்மளுக்கு நிறைய மெடிசன்ஸும் தேவைப்படுற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் குழந்தைங்களுக்கு அப்படிங்கிற ஒரு ஹெல்த் டிசிப்ளினுக்காக சில வேக்சின்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக இருக்குது. அதை பற்றின அவேர்னஸ்லாம் பேரண்ட்ஸ்க்கு நிறையவே ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் எதுக்காக அந்த வேக்சின்ஸ்லாம் போடுறாங்க, எந்த வயசு வரைக்கும் இந்த மாதிரியான வேக்சின்ஸ்லாம் வந்து தொடரும் அப்படின்னு சொல்லுங்கள் சார். சரி, வேக்சின்ஸ் வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து குழந்தைக்கு வந்து எதிர்ப்பு சக்தி, அதாவது பெரியவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு எதிர்ப்பு சக்தி வந்து குழந்தைக்கு பிறந்த உடனே இருக்காது. ஸோ அதனால் வந்து அந்த எதிர்ப்பு சக்தி வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ சில எதிர்ப்பு சக்தினா டெவலப் ஆகிறதுக்கு 5-6 வயசு வரைக்கும் ஆகலாம், சில அது வந்து 10 வயசு வரைக்கும் கூட ஆகலாம். சில வகையான எதிர்ப்பு சக்தி, அதாவது இம்யூனோக்ளோபுலின்ஸ், இம்யூனிட்டின்னு சொல்லுவோம், டெவலப் ஆக டைம் ஆகலாம். பட் குழந்தைக்கு வந்து இந்த பிறந்த குழந்தைகள்லேருந்து இந்த 5 வயது வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய நோய் தொற்று, சில வகையான நோய்கள் நிறையா இருக்குது. ஸோ உலகத்தில் வந்து பல வகையான நோய்கள் இருந்தாலும் சில நோய்களுக்கு தான் வந்து தடுப்பு மருந்து இருக்குது. ஸோ ஏன் தடுப்பூசி போடணும்னா வந்து இந்த நோய்கள்லாம் வந்தால் குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள்னால மூளை பாதிப்பு ஏற்படலாம், இல்லை குழந்தைங்களுக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்படலாம், இல்லை குழந்தைங்களுக்கு நிமோனியா சளி வரலாம், குழந்தைங்களுக்கு பேதி டயரியா வரலாம், இல்லை குழந்தைங்களை முடமாக்கக்கூடிய நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். இதனால தான் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய தடுப்பூசிகள் எல்லாம் முக்கியமான குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை தடுக்கக்கூடிய தடுப்பூசிகள் தான். அதை பற்றி தெளிவாக சொல்லுவாங்க. ஓகே, இந்த வேக்சின்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து தங்களோட அப்பா அம்மா வந்து செல்ஃப் மெடிக்கேஷன்ஸ்லாம் நிறையா பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியும். அதுவும் நம்ம ஊரில் அது வந்து பெரிய பழக்கம் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. என் பெரிய பெரிய நோய்களுக்குலாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு இப்போ விழிப்புணர்வு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சின்ன சின்னதாக வரக்கூடிய விஷயங்களுக்கு இப்போ ஒரு சிம்டம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ரொம்ப அடிக்கடி வாமிட் பண்ணிட்டே இருக்காங்க, இல்லை வந்து டைஜஷன் ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே ஏதோ ப்ராப்ளம், நம்ம டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த பேபி எமர்ஜென்சிஸ் அப்படின்னு ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் வருது, எதுக்காக என்ன ஆகுது அப்படின்னே புரியாது. அந்த மாதிரி ஒரு யூனிக்கான சிம்டம் இது இருந்துச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக டாக்டர் கிட்ட நீங்கள் அழைச்சிட்டு போகணும் அப்படின்னா என்ன மாதிரியான சிச்சுவேஷன் சொல்வீங்க? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா வந்து நீங்கள் எப்போ வந்து குழந்தைக்கு வந்து மிகவும் ஆபத்தான சூழ்நிலை இருக்குன்னு தெரியணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். சில சமயம் என்ன ஆகும்னா சின்ன விஷயங்களுக்கும் அப்பா வந்து அப்பா அம்மா வந்து ஒரு பயந்து போய் மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு வருவாங்க, சார் குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு. சார் மருத்துவர் பார்த்துட்டு இல்லைங்க ஒரு சாதாரண நோய் தான் அப்படிம்பாங்க. சில சமயம் என்ன ஆகும்னா ரொம்ப ஒரு உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய நோய் இருக்கும், அது அப்பா அம்மாவுக்கு அது தெரியாது. இது நல்ல எஜுகேட்டட் பேரண்ட்ஸ், அதாவது நல்ல வந்து கல்வி அறிவு உள்ள அப்பா அம்மாங்க வந்து ஓரளவுக்கு வந்துடுவாங்க. பட் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து ஒரு ஹெல்த் பற்றி அவேர்னஸ் இல்லாதவங்க, இல்லை நோயோட தன்மைகளை பற்றி தெரியாதவங்க வந்து வர வந்து லேட்டானால் அது குழந்தை உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தலாம். ஸோ எந்த குழந்தைக்கும் வந்து மிகவும் அதிகமான ஜுரம், ஸோ எந்த வயசில் இருந்தாலும் சரி மிகவும் அதிகமான ஜுரம், மற்றும் குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூச்சு வாங்குறது. ஸோ வந்து மூச்சு வாங்குறது சாதாரண ஒரு சளினால் கூட வாங்கலாம், இல்லை வந்து கிருமி தாக்குதல் ஏற்பட்டு ரொம்ப சீரியஸான விஷயத்தினால கூட மூச்சு வாங்கலாம். அடுத்து எப்போ குழந்தை வந்து நார்மல் ஆக்டிவிட்டி எப்பயும் போல் இல்லாமல் ரொம்ப சோர்வாக ரொம்ப தூங்கிகிட்டே இருக்குது, குழந்தை வந்து சாப்பிட மாட்டேங்குது எதுவுமே, இல்லை கடுமையான வயிற்றுப்போக்கு, குழந்தை படுத்த படுக்கையாக இருக்குது, இல்லைனா வந்து குழந்தை நல்லா இருந்த குழந்தை திடீர்னு ரொம்ப சிக்காக ஃபீல் பண்ணுது. இதுக்கு என்ன பார்த்திங்கன்னா சில குழந்தைங்க போய் விளையாடும், ஏதாவது கீழே விழுந்துடும், ஸோ ஏதாவது மேஜராக தலையில் அடிபட்டுரும், இல்லை குழந்தை விளையாட போகும், போகிற இடத்துல ஏதாவது பூச்சிக்கடி, ஏதாவது இந்த தேயில் பாம்பு அந்த மாதிரி எதாவது கடிச்சிருக்கலாம், என்னென்னே தெரியாது, டக்குன்னு வந்து குழந்தை வீட்டில் மயக்கமாயிடும். ஸோ எந்த குழந்தைக்கும் வந்து இந்த மாதிரி நல்லா இருக்க குழந்தை திடீர்னு மயக்கமாயிடுறது, இல்லை வலிப்பு வர்றது, குழந்தைக்கு மூச்சு வாங்குதல், இல்லை குழந்தைகள் வந்து கடுமையாக வாந்தி விடைவிடாது வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கிறது, இல்லை குழந்தைங்களுக்கு வந்து அதிகமான ஜுரம், இல்லை குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி லெவல் ரொம்ப கம்மி ஆகிடுறது, அதே மாதிரி வந்து ஜுரம் வந்து வலிப்பு வருது. சில குழந்தைங்களுக்கு வந்து ஜுரம் வந்து வலிப்பு வரும், அது மூளைக்காய்ச்சலுக்கான அறிகுறியாக இருக்கலாம். இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது. அப்புறம் வந்து அது நார்மலான சாதாரண நோயா இல்லைனா வந்து மிகவும் ஆபத்தான நோயான்னு
பார்த்தவங்களுக்கு அவங்க மருத்துவர் சொல்லுவாங்க, அதை ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஓகே. ஆனால் அந்த அழுகிறது தான் வந்து ஒரே கம்யூனிகேஷனாக இருக்குது குழந்தைக்கு அப்படிங்கிறத நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம் டாக்டர். ஆனால் அந்த அழுகிறதே வந்து மிஸ்டேக் பண்ணிக்கிறதுக்கும் நிறையா சூழ்நிலைகள் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனைக்கு பயந்து போகிறவங்க வந்து கொஞ்சம் ஒரு கண்டினியூஸ் டைமில் வந்து டைம் ப்ராசஸில் ஒரு பெரிய பிரச்சனையை கூட வந்து அவங்களுக்கு தெரியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொன்னீங்க. இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சே கூட ஒரு சின்ன பிரச்சனையும் இருக்கலான்னு அவங்க கருதுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து ஒரு குழந்தை அழுது அப்படின்னா வந்து உங்களோட சயின்டிஃபிக் ரீசன்ஸ் வந்து அதுக்கு என்ன சொல்லுது, அதை எப்படி அதை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லுங்க டாக்டர். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அழுகிறது சாதாரண விஷயமா இருக்கலாம், சீரியஸான விஷயமா இருக்கலாம். ஸோ அந்த அழுகிறது எப்போ வந்து சீரியஸான விஷயம்னு நம்ம வந்து யோசிப்போம்னா வந்து சமாதானப்படுத்த முடியாமல் குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. ஸோ குழந்தை அழுகிறது நார்மலான ஒரு டே டு டே இது, குழந்தையோட ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன். ஆனால் திடீர்னு குழந்தை வந்து சார் பாலை குடிக்க மாட்டேங்குது, குழந்தை வந்து சார் பாலெலாம் குடிச்சிக்குது கொஞ்சம் அழுகுது அப்படின்னா வந்து மைனர் இல்னஸ், இப்போ குழந்தைக்கு காது வலி ஏற்படுது அப்பையும் குழந்தை அழதான் செய்யும், இல்லை குழந்தைக்கு வயிற்று வலி ஏற்படுது அப்பையும் அழதான் செய்யும், இல்லை குழந்தைக்கு அதிகமான ஜுரம் இருக்குது அழதான் செய்யும். பட் குழந்தை பாலை குடிக்காமல் சமாதானப்படுத்த முடியாமல் அழுது, ஸோ இன்கன்சோலபிள் கிரை அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா வந்து ஒரு சீரியஸான நோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். ஏன்னா குழந்தையால் அவங்களுக்கு என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ குழந்தையால் அதுக்கு என்ன சிம்டம் இருக்குது, இப்போ நம்ம சொல்கிற மாதிரி எனக்கு வயிற்று வலிக்குது இல்லை காது வலிக்குது தலை வலிக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் எதுவும் எஸ்பெஷலி இந்த லெஸ் தென் டூ இயர்ஸ் இந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கன்சோலபிள் கிரை இருந்தால் கட்டாயமாக டாக்டரை பார்க்குறது பெட்டர். அது வந்து சாதாரண ஒரு நோய்க்கான அறிகுறி, சளி பிடிச்சி காது வலி இருக்குது இல்லை வயிற்று வலி இருக்குது இல்லைனா வந்து அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லைனா வந்து சீரியஸான நோயாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெஸ் தென் ஒன் இயர், ஒரு வயசு கம்மியான குழந்தைக்கு பிரெயின் ஃபீவர்ஸ் லெஸ்மே இன்செசன்ட் கிரையிங், சமாதானப்படுத்த முடியாமல் அழுதுகிட்டே இருக்கும், கை கால்லாம் விரைப்பாக இருக்கும், வாந்தி எடுத்துகிட்டே இருக்கும். இதை வந்து அந்த சிம்டம்ஸ் அந்த அறிகுறிகளை கோரிலேட் பண்ணி பார்த்தோம் தான் அது சாதாரண அழுகையா இல்லை வந்து உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது நோயோட அறிகுறியான்னு தெரியும். ஓகே. ஸோ அதனால் இது வந்து சமாதானப்படுத்த முடியாத அழுகை இருந்தால் மருத்துவரை அணுகி இல்லை மருத்துவமனையை அணுகி பார்த்துக்கிறது நல்லது. அருண், இன்னைக்கு பேபி டே, அதுமா டாக்டர் கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். என்னதா இருந்தாலும் நமக்கு அந்த காலத்துல நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருந்தாலும் கூட இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரியான அடாப்டேஷன்ஸ் நிறைய வந்துட்டே தான் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம டாக்டர் கிட்ட நிறைய விஷயங்கள் பேசியதாகணும், தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்து என்ன அப்படின்னா வந்துட்டு ஸ்கின் பத்தி பேசியாகணும் டாக்டர், பிகாஸ் பேபியோட ஸ்கின் எந்த அளவுக்கு ஃப்ரெஜைலோ அந்த அளவுக்கு நம்ம கவனமும் செலுத்த வேண்டியது இருக்கு. இதுல என்ன அப்படின்னா ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, நம்ம ஸ்கின்னோட எப்போ வந்து அது வந்து ட்ரை ஆகுது, என்ன மாதிரி கிளைமேட்டிக் சிச்சுவேஷன்ஸ்க்கு வந்து அது மாறுது அப்படின்றதே நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியல. என்னதான் ஆயில் பண்ணாலும் அப்ளை பண்ணாலும் இருக்கிறது இல்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பிறக்கும் போது கிளியராக இருந்தாலும் கூட ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறமா அங்கங்கே கருப்பாகுது, அப்புறம் கொஞ்ச நாள் அது மறைஞ்சிரும். சில பேபிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதி மட்டும் கருப்பாக இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்கள் ஸ்கின்ல மட்டும் மாறிக்கிட்டே வருது. இது எதனால இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன வரும்? இப்போ எல்லா பிறந்த குழந்தைங்களுக்கு தோல் வந்து ரொம்ப மிருதுவாக இருக்கும். அதனால தான் முடிந்த வரைக்கும் பிறந்த குழந்தைங்களுக்கு எதுவுமே அப்ளை பண்ண வேண்டாம், அதாவது செயற்கையான பொருள் எதுவுமே ஆர்டிஃபிஷியல் பொருள் எதுவுமே அப்ளை பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம். ஏன்னா குழந்தையோட தோல் ரொம்ப மிருதுவாக இருக்கும் அண்டு உடம்புலேயே பெரிய உறுப்பு ஸ்கின் தான், ஸோ இட் கவர்ஸ் எவ்ரி பார்ட் ஆஃப் தி பாடி. ஸோ அதனால் வந்து அந்த தோல் வந்து ரொம்ப மிருதுவாக இருக்கும். ஸோ இதில் எது அப்ளை பண்ணாலும் கீழே ரத்த நாளங்கள் இருக்கும், அதில் வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ அதனால் குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் எதுவுமே அப்ளை பண்ண வேணாம்னு சொல்லுவோம். ஸோ எது அப்ளை பண்ணாலும் அப்சர்வ் ஆகும். ஸோ வந்து ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க அந்த இது வந்து அதை உறிஞ்சிரும். ஸோ ஆயில் கூட வேணாம், ஆயில் வந்து அப்ளை பண்ணலாங்க. சரி, அது முக்கியமான கேள்வி. ஆயில் மசாஜ் பற்றி நீங்கள் கேட்குறீங்க. ஸ்கின்னுக்கு வந்து ஆயில் ரொம்ப முக்கியமானது. எனி குட் ஆயில், எனி நேச்சுரல் ஆயில், தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில் எல்லாம் அப்ளை பண்ணலாம். அது என்ன சொல்கிறோன்னா குழந்தைங்களுக்கு வந்து பேபி வந்து மசாஜ் கொடுக்கலாம், ஸ்கின்னுக்கு வந்து மசாஜ் ரொம்ப நல்லது. ஆனால் ஆயில் பாத் வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறோம். ஏன்னா வந்து நம்ம ஏன்ஷியன்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பாத் எடுக்க சொல்லுவாங்க. பட் ஆயில் பாத்தோட ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா வந்து ஆயிலும் எண்ணெயும் தண்ணியும் மிக்ஸ் ஆகாது. ஸோ நீங்கள் ஆயில் தலைக்கு வச்சு தண்ணி ஊற்றுறீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து குழந்தை அந்த ஆயில் கலந்த தண்ணியை மூக்கு வழியாக சுவாசம் ஏற்பட்டு அதனால் வந்து சளி பிடிச்சி நிமோனியா வைக்கும் கூட போகலாம். ஸோ அதனால் தலைக்கு மட்டும் நீங்கள் எண்ணெய் வச்சு தண்ணி ஊற்ற வேண்டாம் தயவுசெய்து. அதே மாதிரி வந்து தோலுக்கு அதாவது பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் மசாஜ் கொடுத்து ஒரு 15-20 மினிட்ஸ் கழித்து குழந்தைய குளிக்க வச்சா சைல்டில் என்ஜாய் தட், நல்லா தூங்கும் குழந்தை, நல்லா தூங்கும் அண்ட் லாவ் குட் ஸ்கின் நரிஷ்மெண்ட். அது தலைக்கு வந்து நீங்கள் குளிப்பாட்டிட்டு குழந்தை வந்து தலையெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஆயில் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ஒன்று. அந்த ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா மைனர் இல்னஸ் இந்த வெயில் காலத்தில் நிறையா வரும். என்ன குழந்தையோட ஸ்கின் ரொம்ப மிருதுவானதுனால வந்து ஸ்கின் ரேஷ் வரலாம், ப்ரிக்லி ஹீட் வரலாம். இதெல்லாம் வந்து நார்மலாக வந்து நல்ல ஆறு மாதம் மேலே குழந்தைக்கு வாட்டர் கண்டென்ட் அதிகம் கொடுத்தீங்கனாலே போதும். ஆறு மாதம் கம்மியாக இருக்க குழந்தைக்கு தாய்ப்பாலே தண்ணி இருக்குது, 60% வாட்டர் இருக்குது. ஸோ அது கொடுத்தாலே போதும். ஸோ இந்த தண்ணி வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப முக்கியம். சரும நோய்கள், குழந்தைங்களுக்கு அலர்ஜிஸ்லாம் வரலாம், இப்போ நிறையா வருது. ஏன்னா வந்து சுற்றுப்புற சூழ்நிலையோட
மாசுபடுதல்னால வருது நிறையா. அதே மாதிரி சில சமயம் ஜெனட்டிக் பேசிஸ்னாலையும் வருது. ஸோ ஸ்கின் வந்து குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய தோல் நோய்கள் இருந்தால் தயவுசெய்து செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி தயவுசெய்து தேவையில்லாத மருந்துகள் ஓவர் தி கவுண்டர் வாங்கி கொடுக்க வேண்டாம். டாக்டரை பார்த்து அட்வைஸ் வாங்கிட்டு இது பண்ணுறது. ஏன்னா நிறைய டைம் வந்து மேஜராக ட்ரீட் பண்ணக்கூடிய காரணங்களே இருக்காது. அதனால் அதுக்கு போயிட்டு தேவையில்லாமல் ட்ரீட் பண்ணி இது பண்ண வேண்டாம். அது அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கின்னோட டெக்ஸ்சர் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ குழந்தை வளர வளர ஸ்கின்னோட டெக்ஸ்சர் மாறும். முதல்ல குழந்தை பிறந்தப்போ ஸ்கின் வந்து பிங்க்காக இருக்கும், கீழே பிளட் வெசல்ஸ்லாம் கூட தெரியும். அப்புறம் வந்து இந்த சில பேரை தான் சொல்லுவாங்க, சார் பிறந்தப்போ பிங்க்காக இருந்தது சார், குழந்தை கலர் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன், குழந்தையோட கலர் வந்து ஜெனட்டிக் மரபணு வழியாக வர்றது. ஸோ அதை மாற்றலாம் முடியாது. எந்த வயசில் அது கரெக்டான கலர்னு வரும் டாக்டர்? இல்லை, குழந்தை வந்து நியூபார்ன் பீரியடில் எல்லாமே பிங்கிஷாக இருக்கும் குழந்தைங்க. ஸோ வந்து வளர வளர என்ன ஆகும்னா ஒரிஜினல் கலர் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ 6 மாதம் 7 8 மாதத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கலர் வந்து நார்மல் கலர் வந்துடும் உங்களுக்கு வந்து. நிச்சயமாக சார், அந்த ஃபுட் அப்படிங்கிற விஷயத்திலே சுதந்திரம் இல்லை அப்படிங்கிறத நம்ம பேசும்போது தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸ்கின்னை பற்றி பேசுகிறப்போ எனக்கு இன்னொரு டவுட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து குழந்தைங்களை பார்க்க வராங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கு முத்தம் கொடுத்துட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கூட இருக்கும். அண்ட் சில பேர் ஸ்மோக் பண்ணுவாங்க. அண்ட் ரிலேட்டிவ்ஸும் வந்து எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நினச்சா கூட சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குழந்தையோட ஹெல்த் அப்போ அப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம். பிகாஸ் மவுத்லேருந்து நிறைய விஷயம் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அதனால் இந்த வர்றவங்களை வந்து என்ன மாதிரி நம்ம சொல்லலாம், அது சரியா தப்பா அப்படின்றது வந்து பேரண்ட்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது டாக்டர். இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி கிஸ்ஸிங் வந்து அன்புனால பண்ணுறாங்க, பட் அதனால் வந்து சுவாசம் மூலம் பரவக்கூடிய வியாதிகள் இல்லை கிஸ்ஸிங் டிசீஸ்னே ஒன்று இருக்குது, ஒரு இன்ஃபீஷியஸ் மோனோக்லியோசிஸ்னு சொல்லிட்டு, அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து பரவக்கூடிய வியாதிகள்லாம் இருக்குது. ஸோ வந்து அன்பு ரொம்ப அதிகமாக காமிச்சாலும் பட் வர்றவங்கள்ட்ட வந்து நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக சொல்ல முடியாது. பட் சில சமயம் இருக்கா சளி பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு ஒரு வைரல் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா குழந்தை பக்கத்தில் வந்து இது பண்ணால் குழந்தைக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ பெரியவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கும் வராது, பட் சின்னவங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்துடலாம். ஸோ அதனால் வந்து பொலைட்டாக சொல்கிறது பெட்டர். அது ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய்கள், பல நோய்கள் பரவுறது சுவாசம் மூலமாக தான். ஸோ ஏரோசால் போன், நம்ம சுவாச காற்றில் தான் வந்து வைரஸ் இன்ஃபெக்ஷன் பல வகையான நோய்கள் பரவுது. ஓகே, நம்ம தான் ஆனால் ஏசியில் இருக்குமே சார், நல்ல காற்று தானே அது? நம்ம வந்து அது நம்ம ஏசி நல்ல காற்று அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணிட்டோம். ஸோ ஏசி வந்து நம்ம சௌகரியத்துக்காக வந்தது. சி, எதுவுமே வந்து இயற்கையே கிடையாது, செயற்கை தான். பட் வி லிவ் இன் அ காம்ப்ரமைஸ்டு வேர்ல்டு. ஸோ அதனால் ஏசி இல்லாமல் வந்தால் குழந்தைய வந்து சொல்லிவிடும், எனக்கு ஏசியை முதல்ல போடு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ குழந்தை பிறக்கும் போதே ஏசி டெலிவரி ரூம் தான் பிறக்குது அது. ஸோ அதனால் வந்து சி, ஏசியில் என்ன ப்ராப்ளம்னா வந்து இந்த ரூமை வந்து ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வர விடாமல் அப்படியே ஏசி ஓடிட்டே இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரூம் ஃபுல்லி சீல்டாக இருக்குது, கிளாஸ் எல்லாம் சீல்டு டோர்ஸாக இருக்குது, விண்டோஸாக இருக்குன்னா தென் தட் இஸ் அ ப்ராப்ளம். ஆனால் வந்து நீங்கள் பகல் டைமில் கொஞ்சம் வந்து விண்டோஸ் ஓப்பன் பண்ணி அந்த சர்க்குலேட்டட் ஏர் ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வந்து வந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் வந்து இட்ஸ் அ பெட்டர் ஒன்று. அப்புறம் ஏசியை வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஏசினால் ரொம்ப ஹை லோ டெம்பரேச்சர், சில பேர் பார்த்திங்கன்னா 16 டிகிரி வச்சுட்டு அப்படியே வந்து ஏதோ காஷ்மீரில் இருக்க மாதிரி வந்து தூங்கிட்டு இருப்பாங்க, போர்வை போதி தூங்கிட்டு இருப்பாங்க, அது ரொம்ப நல்லதே கிடையாது. ஸோ வந்து டெம்பரேச்சர் ஆஃப் கம்ஃபர்ட்னு சொல்கிறோம். ஸோ வந்து 25 to 26 degrees, அதாவது டெம்பரேச்சர் ஆஃப் கம்ஃபர்ட் ஒன்று. அடுத்து வந்து ஏசிலேருந்து வெளியே வந்தால் அப்படி வேணாலும் உஷ்ண காற்று அடிக்குதுன்னா ஏசி டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுருக்கோம்னு அர்த்தம், ஓரளவுக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் வெளியே வந்தால். ஸோ ஏசி வந்து டெம்பரேச்சர் ஆஃப் கம்ஃபர்ட் வச்சுக்கிறது நல்லது. சம்வேர் அரவுண்டு பார்த்திங்கன்னா இந்த சம்மரில் வந்து அரௌண்ட் 24-26 வந்து டெம்பரேச்சர் ஆஃப் கம்ஃபர்ட் ஒன்று. அடுத்து இந்த ஏசியை வந்து பீரியாடிக்காக சர்வீஸ் பண்ணுறது நல்லது, ஏன்னா அதில் இருக்க டஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப அது சர்க்குலேட்டட் டஸ்ட்டு அப்படியே போய் உள்ள டெபாசிட் ஆகும். சில குழந்தைங்களுக்கு வந்து ஒத்துக்காமல் போகலாம், சில குழந்தைங்க வீசிங் கூட வரலாம், அடிக்கடி சளி பிடிக்கலாம். இதெல்லாம் வந்து ஏசி யூஸ் பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய சில ப்ரிகாஷன்ஸ். ஒரு வீடு அப்படின்னா அதில் குழந்தைங்க வந்தாச்சு, புதுசாக ஒரு குழந்தை வந்திருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கவே கூடாது? நோ நோ அப்படின்னு சொல்லணும்னா என்ன மாதிரியான திங்ஸ் இருக்கக்கூடாது? இது வந்து ஏஜை பொறுத்தது. ஸோ பிறந்த குழந்தைகள் வருது அப்படின்னா வந்து குழந்தை பிறந்த வீட்டுக்கு வருது ஹாஸ்பிட்டலில் இருந்துன்னா வந்து குழந்தை ஒன்றும் பெருசாக பண்ணாது, அது பால் குடிச்சிட்டு தூங்க போகுது. ஸோ வந்து அந்த டைம் வீட்டில் இருக்கவங்க முக்கியமான விஷயம் அம்மாவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். அம்மா மைண்டில் பால் பத்துதா இல்லையா இந்த மாதிரி, அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்வான்மெண்ட்டு இல்லை அம்மா ரொம்ப ஹெவியாக வேலை பார்க்க வேண்டியது இருக்குது, இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் அந்த மதர் ஃபீடிங் வந்து அஃபெக்ட் ஆகும். அண்ட் மதர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அம்மாவோட அந்த மைண்ட் வந்து ரொம்ப முக்கியம் ப்ரெஸ் ஃபீடிங்க்கு வந்து. ஸோ முதல் 6 மாதம் குழந்தை ஒன்றும் வந்து பெரிய ஆக்டிவிட்டி இருக்க போகிறதில்ல, அது ப்ரெஸ் ஃபீடிங் பண்ணும் தூங்கும். ஆனால் அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் குழந்தை வந்து கொஞ்சம் ரோல் ஓவர், ஸோ கூப்பிடக்க வந்துட்டு தவள ஆரம்பிக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து சுற்றுப்புறம் குழந்தையோட அந்த ஹோம் என்வான்மெண்ட் வந்து கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கிறது பெட்டர். எஸ்பெஷலி 1 இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் எல்லாத்தையுமே எடுக்கும். ஸோ வந்து ஆபத்தான பொருள் எதுவுமே குழந்தை கையில் படுற மாதிரி வைக்கக்கூடாது.
ஸோ ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் லிக்விட்ஸ். நாங்கள் நிறைய பார்க்குறது வந்து ஒரு 1.5 வயசு குழந்தைலாம் வந்து மேலே ஃபுல்லாக பால் சாம்பார்லாம் கொட்டிட்டு வரும். அது சில சமயம் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கேஷுவலாக நினச்சிட்ருக்க விஷயங்கள் வந்து குழந்தையோட வாழ்க்கையை மாற்றும் ஒரு காரணமாக ஆகலாம். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஆபத்தான பொருள், ஸோ இப்போ இந்த சம்மரில் பார்த்தீங்கன்னா கெரசின், நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலில் கெரசின் வச்சுருப்போம், குழந்தை எடுத்து குடிச்சிடும், அது அது வந்து குழந்தைக்கு கடுமையாக நிமோனியா இல்லை வந்து ஆஸ்பிரேஷன்லாம் ஏற்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி இது ஷார்ப்பான பொருள். ஸோ சில சமயம் என்ன ஆகும்னா ரொம்ப பார்க்க வந்து ஒன்றுமே நமக்கு தெரியாது, பட் அது குழந்தை எடுத்து கையை கட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து குழந்தை எங்கேயாவது கண்ணில் குத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரி, ஸோ ஷார்ப்பான பொருள், அப்புறம் ஹாட் லிக்விட்ஸ், ஸோ சூடான பொருள், அப்புறம் ஆபத்தான லிக்விட்ஸ், டாய்லெட் கிளீனர் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கட்டாயமாக வைக்கக்கூடாது. அண்ட் ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய குழந்தைகள் அந்த டிவியை வந்து இழுத்து தலை மேலே போட்டோம், அந்த ஒரு டைம் பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு. ஸோ அந்த மாதிரி குழந்தையோட ஆக்டிவிட்டி இந்த மாதிரி ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடமை என்ன? ஸோ நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹவுஸ் ஹோல்ட் ஸ்மோக்கிங். ஸோ இப்போலாம் வந்து எந்த வீட்லேயும் அடுப்பு கிடையாது, அந்த அடுப்பு அதெல்லாமே வந்து அந்த இப்போ பேரண்ட்ஸ் அதாவது அப்பா அம்மா இல்லை அப்பா ஸ்மோக் பண்ணாமல் இருக்க ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து அந்த பேசிவ் ஸ்மோக்கிங் வந்து குழந்தைங்களுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம், எல்லாத்துக்குமே பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம், குழந்தைங்க பல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி குழந்தைய கொஞ்சம் வெளியே விளையாடவும் அனுமதிக்கிறோம். இப்போ என்ன 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 ப்ராப்ளம்னா சிட்டிஸ்லாம் வந்து ஒன்று நியூக்ளியர் ஃபேமிலி, தாத்தா பாட்டிலாம் வந்து நோனும், அதனால் வந்து நிறைய இடத்துல வந்து அப்பா அம்மா குழந்தை வந்து என்ன ப்ராப்ளம்னா அப்பா அம்மா மட்டும் பார்த்துட்ருக்கோம், தே ஃபீல் போர்ட். அதனால் இப்போ என்ன ஆச்சு, நிறைய பிஹேவியல் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சு குழந்தைக்கு. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் குழந்தைய பார்க் கூட்டு போங்க, வெளியே கொண்டு போயிட்டு அவங்களுக்கும் வந்து அந்த கம்யூனிகேஷன் அப்போ தான் டெவலப் ஆகும், அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். நம்ம நினச்சிக்கிறோம் டிவி தான் உலகம் குழந்தைக்கு, டேப் தான் உலகம், இப்போ எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் உலகமாகிடுச்சு குழந்தைக்கும். ஸோ தே ஆர் பார்ன் இன் ஏசி ரூம், அதனால் அவங்க வந்து சாப்பாடு ஊட்ட ஆரம்பிக்கும் போதே சில வீட்டில் டிவி போட்டு தான் ஆரம்பிப்பாங்க, அப்போ தான் என் பையன் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது நல்லதே கிடையாது. ஏன்னா வந்து சாப்பிடும்போது குழந்தைகிட்ட பேசிகிட்டே சாப்பாடு ஊட்டலாம், பட் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் வச்சு இப்போ 90% வீட்டில் அதான் நடந்துகிட்ருக்கு, அது நல்லது கிடையாது. ஏன்னா குழந்தையோட செரிமானத்தன்மையை பாதிக்கும் அது. ஸோ அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது நம்ம குழந்தைக்கு வந்து அதான சாப்பாடும் இது மட்டும்தான் கொடுக்குறோமே தவிர அதோட எமோஷனல் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதில்ல. அதனால் வந்து கட்டாயமாக குழந்தைக்கு இந்த என்வான்மெண்ட் மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு அந்த இமோஷனல் நீட்ஸ் அதாவது டெண்டர் லவ்விங் கேர்னு சொல்லுவோம், அப்பா அம்மாவோட அன்பும் அரவணைப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் எனக்கு கடினமான விஷயம் அதான். இப்போ வந்து குழந்தைக்கு டைம் கொடுக்கறது, குவாலிட்டி டைம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், நிறைய பேர் பிஸியாக இருப்பாங்க. பட் இது கொடுக்கல அப்படின்னா வந்து பின்னாடி வந்து குழந்தை நம்மளுக்கு டைம் கொடுக்காது. நிச்சயமாக சார், எப்போவுமே வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு காலத்தில் வந்து குழந்தைங்களுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு பேரண்ட்ஸ்க்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆஸ்பிரன்ஸோட இருந்த ஜென்ரேஷன் இப்போ மாறி வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ரொம்ப ஃபிலாசபிக்கலாக பட் ஒரு கம்ப்ளீட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம டாபிக் கருவறையிலேருந்து பிறக்கிற குழந்தையிலேருந்து பார்த்திங்கன்னா பின்னாடி அதுக்கு கொடுக்க வேண்டிய நியூட்ரியன்ஸ் மட்டும் இல்லாமல் எமோஷனலாக எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. கண்டிப்பாக என்ன எப்போவுமே ஒரு கான்ஃப்ளிக் இருந்துகிட்டே இருக்கும், குழந்தையோட அம்மா அப்பா நான் வந்து அவங்களோட அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தாத்தா நம்ம அப்பா அவங்க இவங்க ஒன்று சொல்லுவாங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சு சொல்றதுக்கே யாரும் இல்லை. ஆமாம், இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் அப்பா ஓகே இதுதான் பண்ணணும் அப்படின்றது வந்து ரெண்டு பேருமே வந்து புரிஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். எல்லாத்தையும் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அழகாக தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நன்றி. தேங்க்யூ வருண். என்னதான் வந்து பெரியவங்க நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாலும் கூட இப்போ ப்ரெசென்ட்டாக ஒரு டாக்டர் சொல்லும்போது அப்பா தைரியமாக இருக்குல்ல, இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தோணுது. டாக்டர் எவ்வளோ க்யூட்டாக சொன்னார்ல. எஸ், நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக சொன்னாங்க. குழந்தைய தெய்வம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த வந்து குழந்தைங்களாம் என் தெய்வம்னு சொல்கிறாங்கன்னா நிறைய பேச மாட்டாங்களா குழந்தைங்களாம், பேசவே மாட்டாங்களே, அதனால தான் தெய்வம்னு சொல்கிறாங்க. பேசினா தான் பிரச்சனை. பட் வளர்ந்தாலும் வந்து சரியாக பேசக்கூடிய சில ஆட்கள்லாம் இன்னும் இருக்காங்க தெய்வம் மாதிரி, அவங்களாம் வந்து நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இரேன் பையர் சொல்ல போகிறாரு, என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அண்மையில் ஒரு சின்ன கிளிப்பிங் பார்க்க நேர்ந்தது. சில நேரங்களில் ஒரு மகத்தான காவியத்தை படிக்கிறதை விட ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் காட்சி பொருளாக்கும் போது அது நமக்கு கொடுக்கக்கூடிய தாக்கம் அசாதாரணமானதாக இருக்கும். இந்த கிளிப்பிங் என்னென்னா ஒரு சிட்டுக்குருவி ஒன்று கீழே உளுந்து கிடக்கு. எதனால் உளுந்ததுங்கிறது அந்த கிளிப்பிங்கில் வரல. அது ஒரு வேலை ஃபேனில் அடிபட்டு உளுந்துருக்கலாம், அல்லது வந்து உள்ளே போய் செவுத்தில் மோதி விழுந்திருக்கலாம், அல்லது யாரோ ஒருத்தர் ஏதாவது தட்டி விட்டு கூட விழுந்திருக்கலாம். அதை நம்மக்கிட்ட சொல்லலை அவங்க. அதை ஆரம்பிக்கிறதே ஒரு சின்ன குருவி ஒன்று விழுந்திருக்கு, அது அப்படியே கிடக்குது, அது செத்து போச்சுன்னு நினைக்கிற மாதிரி கிடக்குது. அப்போ இன்னொரு குருவி வருது, அந்த குருவி வந்து இது அப்படியே கொத்துது, கொத்தி கொத்தி கொத்திக்கிட்டே இருக்குது, அது விடலை. இந்த குருவி கீழே இருக்கிறது அப்படியே சலனம் இல்லாமலே அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் இது கொத்துது, வார்ம்த் கொடுக்குது, சிறகுலால் இது பண்ணுது, என்னென்னமோ பண்ணுதுங்க.
ஆனாலும் இந்த குருவி அப்படியே கிடக்குது. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுது, ரொம்ப ரிகரஸாக இந்த எக்ஸசைஸ் செய்யுது. நம்மளே என்னடா இது குத்திக்கிட்டே இருக்கு, இதை போய் இந்த கிளிப்பிங்கை போய் பார்த்துக்கிட்டே இருக்குமே பார்த்தா, கொஞ்ச நேரம் கழித்து அந்த படுத்து கிடந்த குருவிக்கிட்ட ஒரு சின்ன ஒரு சலனம், ஒரு சின்ன அசைவு ஏற்படுத்தவுடனே ரொம்ப மகிழ்ச்சியாக அதை புரட்டி போடுது இந்த குருவி. வாம் அப்படியே புரட்டும் போது அதுக்கு ஒரு சின்ன உயிர் வந்துருச்சோ அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுது. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த குருவிக்கு உயிர் இருக்கிறது அசைவுகள்லேருந்து தெரியுது, ஒரு சலனம் ஏற்படுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அதனுடைய இறகுகள்லாம் அப்படி கொஞ்சம் சிலிர்க்கிறது தெரியுது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த குருவி உயிர் வந்த மாதிரி தெரியுது. அப்புறம் கொஞ்சம் நேரம் எந்திரிக்கிற மாதிரி தோணுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குருவி என்ன பண்ணுது, அப்படியே ரெக்கையை விரித்து பறந்து இந்த குருவியோடு சேர்ந்து பறந்து போகுது. இது ஒரு சின்ன கிளிப்பு. இதை பார்த்துட்டு எனக்கு தூக்கமே வரல. பல நேரங்களில் இந்த மாதிரி விழுந்து கிடக்கிற மனிதர்கள் இருக்காங்களே, அவங்கள நாம் என்ன பண்ணுறோம், ஒரேடியாக கொத்தி சாகடிச்சிடறோம். அவங்களுக்கு தேவை என்னன்னா, இந்த இன்னொரு குருவி பண்ணது பாருங்கள், அந்த மாதிரி அன்பாக ஆதரவாக சொல்லி அவங்க எழுந்து நிற்கிறதுக்கான வாசகங்கள் தானே, அந்த வாம்த்து தானே அவங்களுக்கு தேவை. ஒரு தோல்வி அடைஞ்ச ஒருத்தர் இருந்தானா, உடனே தோல்வி அடைஞ்சவனுக்கு இவன் இதனால தான் தோற்று போனா, இதனால தான் ஆனால், இதனால தான் போனால், இப்போ படிச்சியா போனையா வந்தையா போனையா, இப்படியே தானே ஒருத்த பணத்தை விட்டானா அவ்வளோதான் முடிஞ்சது, அகலக்கால் வைக்கும் போதே தெரியும். நாம் எல்லாருமே என்ன பண்ணுறோம்னா, அவங்களுக்கு வந்து சபக்குடிகளை நம் சொற்களால் பறிக்கிறோம். ஆனால் ஒரு குருவி விழுந்து கிடக்குது, இதுக்கு என்ன இருக்குது? ஆனால் தன்னுடைய இனம் ஒரு குருவி விழுந்துடனே அது போய் அதை வந்து வாம்த்தை கொடுத்து கொடுத்து ஊக்கப்படுத்தி பறக்க வைக்கிறது பாருங்கள். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நம்ம நிறைய பேரை சந்திக்கலாம், நம்ம நிறைய பேருக்கு என்னென்னமோ கொடுக்கலாம், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், சாப்பாடு போடலாம், அவங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா கொடுக்கலாம், அதெல்லாம் உதவியே இல்லை. இப்படி கீழே விழுந்து கிடக்கிறாங்க பாருங்கள், குற்றுயிரும் குலையுயிருமாய் அவங்க பறப்பதற்கான நம்பிக்கையை நாம் தருகிறோமா, கதகதப்பை தருகிறோமா, சொற்களில் அந்த கதகதப்பை தருகிறோமா, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ எப்படி அந்த கீழே விழுந்த குருவி பறக்க முடியுமோ அது மாதிரி பறக்கக்கூடிய பல பேர் வீழ்ந்து கிடக்கிறார்கள். ஏதோ ஒரு சின்ன விபத்தினால், ஏதோ ஒரு சின்ன தோல்வியினால் அவர்கள் விழுந்து கிடக்கலாம். அவர்களை நம் சொற்களால் விசிறிவிட்டு, நம் கதகதப்பான அணுகுமுறையால் அவர்கள் உடலில் சூடேற்றி அவர்களை மறுபடி பறக்க வைப்போம். அதுவே மகத்தான உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஒரு கிளாரிஃபைடான தாட்டோட, ஒரு கிறிஸ்டல் கிளியர் தாட்டோட ஷோ வந்து முடிய போகுது. பட் திருப்பி நாளைக்கு காலையில் 7 மணிக்கு தான் திரும்பி நம்ம வரப்போகிறோம், ஏன்னா ஸ்கிரிப்ட் தான் தீர்ந்து போச்சு. ஆமாம்மா, அடுத்த நாளைக்கு என்ன டே, யார் வரப்போகிறாங்க, இதே மாதிரி க்யூரியஸான விஷயங்கள் நம்மகிட்ட எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு அவங்ககிட்டயும் இருக்குது. ஸோ டான் 7 மணிக்கு வந்துருங்க. இதோட நாங்கள் கிளம்புறதுக்கான நேரமும் வந்தாச்சு. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவை என்று வித் மீ ராஜி எம் வரும்.